ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட இருக்க ஒரு குறைந்த அளவு முதலீடு வச்சு இந்த பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணி உங்களால நல்லாவே earn பண்ணிக்க முடியும். புதுசா ஏதாவது வீட்ல இருந்தே தொழில் செய்யணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பிசினஸ் பார்க்க போறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போற பிசினஸ் என்ன அப்படி ஸ்க்ரப்பர் மேக்கிங் பிசினஸ். இந்த பிசினஸ்க்கான முதலீடு வந்து ரொம்பவே கம்மி தான். நம்ம வந்து இந்த பிசினஸை வந்து ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். பொதுவாவே வந்து நம்ம வீட்ல இருக்க பாத்திரங்கள் எல்லாமே வந்து விளக்கறதுக்கு நம்ம ஸ்க்ரப்பர் தான் பயன்படுத்துறோம். இந்த ஸ்க்ரப்பரை நம்ம வீட்ல இருந்தபடியே எப்படி தயார் செஞ்சு எப்படி விற்பனை செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பை பேக் பிசினஸ் மாதிரி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பை பேக் பிசினஸ் அப்படிங்கறதால நீங்க ஸ்க்ரப்பரை வந்து தயார் செய்ய இயந்திரங்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இல்ல. நிறைய நிறுவனங்கள் எல்லாமே அவங்க தயார் செஞ்ச பொருட்களை வந்து பேக்கிங் செய்யறதுக்குன்னு நிறைய தொழில் வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிறுவனங்கள் கிட்ட நீங்க ஆர்டர் எடுத்து ஸ்க்ரப்பர் வந்து பேக்கிங் செஞ்சு கொடுத்தீங்க அப்படினாலே நீங்க வீட்ல இருந்தே ஈஸியாவே வருமானம் பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரப்பரை வந்து பேக்கிங் செய்யிருக்கு அப்படினே வந்து இயந்திரங்கள் வந்து இருக்கு. அது மூலமா நீங்க வந்து ரொம்பவே ஈஸியா பேக் பண்ணிக்கலாம். இதுல வந்து ரெண்டு வகையான மெஷின்ஸ் வந்து இருக்கு. மேனுவல் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மெஷின், இன்னொன்னு வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மெஷின். இதுல வந்து மேனுவல் ஸ்க்ரப்பர் பேக்கிங் மெஷின் வந்து குறைந்தபட்சமா 17,000 இருந்து 80,000 வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர்லயே வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பேக்கிங் செய்யிருக்கு தேவைப்படுற பொருட்கள் அப்படினு பார்த்தா பிராண்டிங் ஷீட், பிளாஸ்டிக் கப் இதெல்லாம்மே வந்து தேவைப்படும். இதே வந்து நம்ம மொத்தமாவே வாங்கிக்கலாம். ஒரு பிராண்டிங் ஷீட்டோட விலை வந்து 7 ரூபாய். ஒரு ஷீட்ல வந்து 12 ஸ்க்ரப்பர் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த 12 ஸ்க்ரப்பரை நம்ம உற்பத்தி செய்யிறதுக்கு 45 ரூபாய் செலவாகுது அப்படினு வெச்சுக்கலாம். இத வந்து நமக்கு உற்பத்தி செய்ய கொடுக்கிற நிறுவனம் வந்து 52 ரூபாய் பக்கம் எடுத்துக்குவாங்க அப்படினு வெச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தா கூட ஒரு ஷீட்க்கே நமக்கு 7 ரூபாய் பக்கம் லாபம் கிடைக்கும். இத வந்து நம்ம சந்தையில விற்பனை செய்யும்போது இன்னும் 8 ரூபாயில இருந்து 9 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஷீட் வந்து பேக்கிங் செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வருமானம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாளைக்கு 500 ஷீட் பேக்கிங் செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 3500 ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கும். வீட்ல இருந்து தொழில் செய்யணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இது போல இந்த சேனல்ல பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.